ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மொபைல் இன்டர்நெட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வில்லேஜ் இது. ஆக்சுவலாக இந்தளவுக்கு ஒர்க் ஆகும் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை, நல்லாவே ஒர்க் ஆகிடுது இன்டர்நெட்டு. சரி, எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த 4 days கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிவிட்டு இருந்தேன் டெலிகிராமில். நிறைய பேர் அப்போ திரும்பவும் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இன்னும் நான். இப்போ நம்ம இடத்துல இருந்தால் நம்ம கரெக்டாக எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், மார்க்கெட் சார்ட் ரீட் பண்ண முடியும். சரி, இங்கே இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்போவும் சரி, என்ன சப்போஸ் மதியத்தில் என்ன என்னால் முடிஞ்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக அப்டேட் டெலிகிராம் சேனலில் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் அப்டேட் மட்டும் என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 500 லைக்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது இன்னமும், அது என்னமோ தெரியல. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் பண்ணிடுறீங்க, நோ இஷ்யூ. ஆனால் புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னா ஒரு 100 வீடியோ பார்க்குறாங்கன்னா அதில் 100-ல் 1 வீடியோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் அப்படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அது புரியலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணி பாருங்கள், மார்க்கெட்டில் இது எப்படி அப்ளை பண்ணால் நான் வந்து இது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிஃப்டி 50 மார்னிங் அப்டேட்டில் மூணுமே பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி மூணுமே பார்த்துட்டோம் தொடர்ந்து. இன்னும் சப்போர்ட் கொஞ்சம் அதிகரிச்சு அப்படின்னா இன்னும் மேலே எக்ஸாம் இதில் என்னென்ன அவுட்புட் கொடுக்க முடியும், வேறு என்ன ட்ரை பண்ணலாமா அப்படின்றத விஷயத்தை பிளான் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இது நிஃப்டி 50 சார்ட். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது மார்க்கெட்டில். என்ன சொல்லுது, ஒரு நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்லோ 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 கொஞ்சம் மேலே தான் போயிட்டுருக்குது. மைண்ட் செட் என்ன, மக்களோட மைண்ட் செட் என்னென்னா இங்கேருந்து நம்ம சேல் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. சேலிங் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு இந்த மாதிரி 17,000 PE ஒருத்தர் வந்து பொசிஷனில் இருந்தான்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு விடுங்க, அது ஜீரோவாக கிட்டே ஹை போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதை மனசில் வச்சுட்டு மைண்டு, மக்களுடைய மைண்டை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒருத்தருக்கு சேல் தோன்ற இடம் இன்னொருத்தருக்கு பை தோணலாம், இன்னொருத்தருக்கு சேல் தோன்ற இடம் இன்னொருத்தருக்கு வந்து பை, பை தோன்றது சேல், அப்படி தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்னு பாருங்கள், அந்த தாட்ஸ் எத்தனை டைம் ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள், அப்போயே தெரிஞ்சுக்கலாம் ஓகே நீங்கள் வந்து தவறான இடத்துல டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்றது விஷயம் வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் ஆகிடுச்சு, இங்கேருந்து கீழே வரும் அப்படின்வாங்க. வெயிட் பண்ணுங்கள், கீழே வருதுன்னா வெயிட் பண்ணுங்கள், கீழே வந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகிறாலும் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேல் பண்ணிட முடியாது ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா மார்க்கெட் ஒரு புல்லிஷன் தெரியுது, கடைசி சப்போர்ட் எடுத்திருக்காங்க 17,860 இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா மென்னோட வியூ பிரகாரம் கொஞ்சம் ஒரு பேஸ் கிரியேட் அமைச்சிட்டு அகெயின் வந்து அப்பும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங் புல்லிஷன் ப்ரைஸ் கண்ணு முன்னாடி தெரியுது இல்லைங்களா, சும்மா வந்தவில் ஒரு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து ஒரு நியூ ஹை க்ரியேட் பண்ணிட்டு போகிறாங்க, புது புதுசாக ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஹை, புதுசாக ஒரு ஹை, ஹையர் ஹையை பிரேக் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. தவிர எந்த லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை அவங்க. இதை நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி லோ பிரேக் பண்ணுறாங்களே அந்த ட்ராப், அதெல்லாம் நான் சொன்னேன். நிறைய பேருடைய விஷயம் என்னென்னா ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழே வரும்னு நினைப்பாங்க, அது ட்ராப், அவங்கள சேல் பண்ண வைக்கிறது. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அப்படி தூக்கிட்டு அப்படி மேலே போயிடுவாங்க, அந்த ட்ரெயின் கட் ஆகிடு. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கும் காமனாக. சப்போஸ் நேரத்தில் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் கூட என்ன ஆகும்னா உங்களை சேல் பண்ண வைக்கிறாங்க, சேல் பண்ண வச்சு திரும்ப என்ன பண்ணுவோம் அகைன் வந்து அப்பமும் கொடுத்துருவாங்க. ஸோ நிஃப்டி 50 நீங்கள் பையிங் சைடே இருங்க, எவ்வளோ தூரம் போகும் நோ ப்ரெடிக்ஷன். ஏன்னா வந்து ஸ்மூத்தாக பை போயிட்டுருக்கு சொல்ல உங்களுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோ, ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ உங்களுக்கு எவ்வளோ 1 ரூபா நஷ்டமாக 1.5 ரூபா ப்ராஃபிட்டாக அப்பர் சைடு பாருங்கள், பை சைடு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா நம்ம சொல்லிடலாம் நம்ம 18,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது அது வெள்ளம் போயிடும்னு. சரி, ஸோ 18,000 நவர் நம்பர் 17,990 அங்கே போச்சு, என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக திரும்பிடுச்சு, என்ன பண்ணுவீங்க, எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய லெவல்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது நம்மளுடைய ஆர்ஆர் ரேஷியோக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50 வியூ. ஒன்லி பை சைடு தான், சேல் சைடு எதுவும் போகாதீங்க. சேல் சைடு போனால் இன்றைக்கி ட்ரேடு அவாய்ட் பண்ணிவிடுங்க. சேல் சைடு போனால் இன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள், போட்டோம் எதுவரை சேல் சைடு போதோ போட்டோம்,
ஏன்னா கரெக்ஷனுக்காக எதுவும் போதும் பார்க்க, ஏன்னா 17,860 சப்போர்ட் இருக்குது, 17,860 அதாவது இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த 60 பாயிண்ட் எந்த மாதிரி கீழே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்லோன் ஸ்டடியாக இருந்ததா இல்லை டப்பாலும் பெரிய ஒரு ரெட் கேனல் கீழே வந்துட்டு தான் எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம செல் சைடு போகலாமா வாங்காமல் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒன்லி பை சைடுங்க. சப்போஸ் எப்போ சேல் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 18,000லேருந்து ஒரு பெரிய ரெட் கேனல் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு ரெட் கேனல் வருது அப்படின்னா, ஸோ க்ளோஸிங் சாலிட் பாடியோடு க்ளோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதில் பிளான் பண்ணலாம், ஸ்மால் குவான்டிட்டி போட்டு சேலிங் சைடுக்காக பிளான் பண்ணலாம். அதுவரெல்லாம் சேலிங் சைட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் சார்ட் ஓப்பன் ஆக மாட்டேது. இப்போ தான் கொஞ்சம் பெருமையாக பேசுகிறது, நெட்லாம் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு. ஐ திங்க் ஃபயர்ஸ் சர்வர் இஷ்யூவா. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இது பாருங்கள், அந்த 43 ரவுண்ட் நம்பர் வந்து சேர்ந்துடுச்சு. கொஞ்சமாக வந்து சேர்ந்துடுச்சு. நேற்று நிறைய பேருக்கு வந்து ட்ராப் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் புலிஷன்ஸ் தெரிஞ்சுது. புலிஷன்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லைன் ட்ராப் பண்ணியிருந்தீங்க, பிரேக் அவுட் பண்ணியிருந்தீங்க, இந்த இடத்துல பை எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இதில் ப்ரைஸ் உங்களுக்கு காட்டாக காமிச்சிருக்கும். நிறைய பேர் எஸ்எல் ஹிட் பண்ணியிருக்கலாம், ட்ரைலிங் எஸ்எல் வந்து ஹிட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூமெண்டம் கொடுத்துருக்கு, திரும்ப வந்து ஃபாலோ ஆகிருக்கு, திரும்ப இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிற கீழே ஃபாஸ்ட் பிரேக் அவுட் காமிச்சிருக்கோம், திரும்ப மேலே போயிருக்கோம். இந்த இதில் வந்து நிறைய பேர் வந்து நேற்று மாட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணவங்க இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிருந்துருப்பீங்க ஐ திங்க். ஓகே, சரி, இப்போது என்ன இதில் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் 10 லைன் நம்ம கட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம், எங்கே ஃபைனலாக சப்போர்ட் எடுத்துக்கணுன்னு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரைஸு நல்லா ஸ்மூத்தாக தான் மேலே போயிட்டுருக்குது, நோ இஷ்யூ. ஸோ இதில் என்னோடய வியூ என்னென்னா, இங்கே ஒரு பேஸ் அமைச்சு அகைன் வந்து அப்மூவ் கொடுக்குதான் சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 43,200 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரைஸும் நல்லா ஒரு மொமெண்டம் தெரிது பாருங்கள், கீழே வராமல் தெரில. ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுனா கூட நீங்கள் எதுவும் செல்ல எதுவும் பண்ணாதீங்க, சும்மா ட்ராப் உள்ளே காமிச்சிட்டு திரும்ப உள்ளே போயிட்டு ட்ரெண்ட் லைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகுது இல்லைங்களா, ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகுது இல்லையா, ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வருது இல்லைங்களா, அப்போ மட்டும்தான் செல்லிங் பிளான் பண்ணமே தவிர, இந்த 10 லைனுக்கு அப்பர் சைடுந்து நான் இங்கேயே செல் பண்ண போகிறேன், நான் இங்கேயே செல் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிஸ்க் ஆகிடும். ஓகே, ஏன்னா வந்து எங்களை சும்மா ட்ராப் அப்படி காமிச்சிட்ட மாதிரி இந்த 10 லைன் சப்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப பிரேக் அவுட் கொடுத்து அப்பர் சைடு மேலே மூவ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட நீங்கள் பை சைடு இருங்க, 43,200 நீங்கள் லெவலில் பார்க்கலாம். ப்ரைஸ் நல்லா ஒரு புலிஷன் சரிதான், செல்லிங்க்கான வியூ எதுவும் தெரியல. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் சொல்லி சேல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எம் பேட்டர்னோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அன்றைக்கி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன், மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த லெவலுக்கு வரலாம் வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேலன்ஸ் மூமெண்ட்டம் கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எம் பேட்டர்ன் மாதிரி காமிக்கும், அதே மாதிரி கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி நல்ல 10 லைன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. மேலே 19,200 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது மேலே. ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து அதுவரையும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா இந்த ஹை கூட பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ சப்போஸ் இப்படி கீழே வந்தால் கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து அப்மூவ் கொடுக்கான சான்ஸ் இருக்கும். ப்ரைஸ் எந்த மாதிரி ஆக்ட் கொடுக்குன்னு பாருங்கள், ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு 19,200 நேராக ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே போய் டாப்பில் போய் பை பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாட்டம் வந்ததுக்கப்புறம் பை பண்ணுங்கள். செல்லிங்கான பிளான் அப்படின்னா, இந்த 10 லைன் கட் ஆகிற வரலாம் செல்லிங் கிடையாது, இதுக்குள்ளே வந்து இருக்கிறப்ப பையிங் மட்டும் பிளான் பண்ணுங்கள், செல்லிங் பிளான் அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.